அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் ஒரு ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் வந்து போட்டேன் அந்த வீடியோட ஆன்சர் லிங்க் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேவா நம்ம வந்து பால்டிக் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து நம்ம டெஸ்ட் போட்டால் தான் என்ன தெரியும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு ஞாபகத்தில் இருக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமுமே தெரியும் ஓகேவா அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா நான் வந்து டெஸ்ட் நேரத்தை போட்டு பார்த்தேன் எனக்கே வந்து எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றுக்கு ஃபிஃப்டி சிக்ஸே என்னவோ தான் வந்துச்சு ஓகேவா அதனால நம்ம இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்றது இதுல நல்லாவே தெரியுது ஓகே இந்தியா ஒரு சிதைக்க முடியாத ஒன்றியத்தையும் சிதைக்கத்தக்க மாநிலங்களையும் கொண்டது இது ஒரு தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன தத்துவம் அப்படின்னு பார்த்தா கூட்டாட்சி தத்துவம் தான் கூட்டாட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி தன்மை முக்கிய நாடு அதில் வந்து ஒரு மத்திய அரசும் நிறைய மாநில அரசுகள் எல்லாமே வந்து மத்திய அரசுக்கு கீழே செயல்படுது மாநில அரசு நினைச்சா மத்திய அரசை விட்டு பிரிஞ்சு போக முடியாது இந்தியா விட்டு பிரிஞ்சு போக முடியாது அப்படின்ற நிலையை தான் நம்ம கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து கீழ்க்கண்ட கூற்றை அடிப்படை கடமைகளை கருத்தில் கொண்டு விடையளி எலி அப்படின்னு சொல்றாங்க அனைத்து பதினோரு அடிப்படை கடமைகளும் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் கீழ் சேர்க்கப்பட்டவை அப்படின்னு சொல்றாங்க அதுவே தப்பு ஏன் அப்படின்னா பத்து கடமை தான் வந்து என்ன பண்றாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்ப்பாங்க ஓகேவா அடுத்து ஒரு சட்ட திருத்தம் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல தான் வந்து என்ன பண்ணுவாங்க பதினோராவது கடமையை சேர்ப்பாங்க அப்போ இது தப்பு அவை இந்திய நாட்டின் லட்சியங்கள் நிறுவனங்கள் தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை ஒவ்வொரு குடிமகனும் வலுத்து வ மதிக்க வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்போ என்ன சரி அப்படின்னா ஒன்று மட்டும் தப்பு ஓகேவா இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சரியானவற்றை மட்டும் தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு மட்டும் சரியானது அப்படின்னு சொல்லி நீங்க டிரான்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஏற்கப்பட்டு ஏற்கப்பட்டு பிரதமரின் ஒப்புதல் பெறும்போது அது சட்டம் எனப்படுகிறது நாடாளுமன்றத்தின் ஈரவைகளிலும் ஏற்பு கூறி முன்மொழியப்படுவதே சட்ட முன்வரைவு ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இதில் தவறான கூற்று தேர்ந்தெடுக்க சொல்றாங்க ஓகேவா ஒரு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் ஈரவைகளும் ஏற்கப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறும்போது தான் அது என்னவாகும் சட்டமாகும் ஆனால் இங்கே பிரதமர்னு கொடுக்குறாங்க அப்போ இது தப்பு அப்போ தவறான கூற்றை மட்டும் தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க எது தவறு ஒன்று மட்டுமே தவறு அப்போ ஆன்சர் ஏ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா மக்களவை மாநிலங்களவை ஈரவைகளிலும் இணைந்தது இந்திய நாடாளுமன்றம் ஆகும் இரண்டில் ஒரு அவை இல்லாமல் நாடாளுமன்றம் இயங்க முடியாது அரசமைப்பு ஒவ்வொரு அவையும் தமக்கான முழு அதிகார வரம்பை கொண்டுள்ளது அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா ம பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க ஓகேவா மக்களாவையும் மாநிலங்களாகவே ரெண்டும் சேர்ந்தது தான் இந்தியாவோட நாடாளுமன்றம் ஒரு அவையும் இன்னொரு அவையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டவைகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா என்னென்ன அப்படின்னு பார்த்தா பொது தேர்வாணையங்களும் நிர்வாக விவகாரங்கள் இது ரெண்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வந்த இருந்து எடுத்திருப்பாங்க ஓகேவா அப்போ ஆன்சர் பி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா எந்தெந்த கொள்கையை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் பிரிட்டன்லேருந்து என்ன எடுத்துருக்காங்க அமெரிக்காலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்திருக்காங்க கனடாலேருந்து என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அந்த வரிசையில் பார்க்கும்போது பிரிட்டன்லேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா இடைக்கால தடையானைகள் தான் பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க ஓகேவா அடுத்து அமெரிக்காலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா அரசுக்கு சாரி நீதி புனராய்வு அப்படின்ற விஷயத்தை தான் வந்து அமெரிக்காலருந்து எடுத்துருக்காங்க அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க அடுத்து கனடாலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் பண்றாங்கள அதை வந்து கனடால இருந்து எடுத்திருப்பாங்க பிரான்ஸ்லேருந்து குடியரசு அப்படின்ற வார்த்தையை எடுத்திருப்பாங்க தென்னாப்பிரிக்காலேருந்து என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு ஓகேவா அப்போ பிரிட்டன்ல இருந்து இடைக்கால தடையானைகள் அமெரிக்கால நீதி சீராய்வு அயர்லாந்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் கனடாவில் மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் பிரான்ஸ்லேருந்து குடியரசு தென்னாப்பிரிக்காவிலேருந்து மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க அடுத்து இந்திய அரசியலமைப்போட அமைப்போட எது அப்படின்னு கேட்குறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா சாரத்து முப்பத்தி ரெண்டு தான் நம்ப பி ஆன்சர் வந்து அடுத்து எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி படி சேர்க்கப்பட்ட கடமையாது அப்படின்னு கேட்குறாங்க ஆறு முதல் பதினாலு வயதுக்குட்ப சிறார்களுக்கு கல்வி பெறும் வாய்ப்பை பெற்றோர்கள் வழங்க வேண்டும் அதுதான் சேர்த்துருப்பாங்க அடுத்து பதினொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யாரால் குடியுரிமை

அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சிங்காவை தற்காலிக தலைவராக தலைமையேற்றும்படி கேட்டுக்கொண்டார் அதுக்கப்புறம் ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருபத்தி நாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரசமைப்பு நிர்ணய சபையில் நிகழ்ந்த விவகாரங்களின் தொகுப்பு பதிமூணு தொகுதிகளாகும் அப்படின்னு சொல்றாங்க இதுல சரியானதை மட்டும் தேர்ந்தெடுக்க சொல்றாங்க ஓகேவா சரியானது என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு சரி ஏன் அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க டேட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தலைவரை தேர்ந்தெடுக்காது அதுவும் கரெக்டு சச்சிதானந்த சின்ஹார் தான் தேர்ந்தெடுத்தாங்க யார் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அறிமுகப்படுத்துறது அப்படின்னா ஆச்சாரிய ஜே கிரிபாலினி தான் கடைசி விஷயத்தில் என்ன அப்படி தப்புனா அவங்க வந்து மொத்தமாக பன்னெண்டு தகுதிகள் வந்து நடத்தியிருப்பாங்க ஓகேவா பா அரசியலமைப்பு சட்டம் வந்து அந்த கூட்டம் வந்து பதினோரு பன்னெண்டு வாட்டி கூடியிருக்கும் பதிமூணு அப்படின்றது தப்பு அடுத்து இயல்புரிமை வாயிலாக இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா இயல்புரிமை வாங்கினாங்க பார்த்தா வாங்கினோம் அப்படின்னா இந்த மூணு விஷயமே செஞ்சுருக்கணும் அதாவது இந்தியாவில் தொடர்ந்து குடி இருக்கணும் அட்டவணையில் இருக்க எட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு மொழி தெரிஞ்சிருக்கணும் பிற நாட்டோட குடிமுறையும் இழந்துருக்கணும் இது நாலு இது மூணுமே செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்திய குடியுரிமையை இயல்புரிமை அழைப்பில் வாங்க முடியும் அடுத்து சொத்துரிமையை நீக்கிய திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்துச்சு அடுத்து அடிப்படை உரிமைகள் சரத்து கேட்குறாங்க அடிப்படை உரிமைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சட்டம் வரும் அது அரசியல் உரி அரசியல் அடிப்படை உரிமைகள் அப்படின்னா சரத்து பதினாலுலேருந்து பதினெட்டு வரைக்கும் வரும் அடிப்படை உரிமைகள் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் வரும் குடியுரிமை அப்படின்னு பார்த்தா அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் அடுத்து பாராளுமன்றத்துக்கான சரத்து என்ன அப்படின்னா சரத்து எழுபத்தி ஒம்போது அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கும்போது சரத்து என்னது ஆர்டிகிள் ஐம்பத்தி ஒன்னு ஏ ஓகேவா அடுத்தது த சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அமைந்த மாநிலங்களவை மாநிலங்கள் குழுவின் தலைவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா மாநிலங்களின் குழு தலைவர் வந்து யாரு அப்படின்னா ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாநிலங்கள் குழுவின் தலைவர் ஆளுநர் ஆன்சர் பி அடுத்து இதன் மொத்த உறுப்பினர் இரநூத்தம்பது ஆகும் எது மாநிலங்களவை பற்றி சொல்கிறாங்க மொத்த உறுப்பினர் இரநூத்தம்பது வாரத்தில் ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் குறுகிய கால விவாதம் நடைபெறும் சிறப்பு விவாதம் விதி முந்நூற்றி நாற்பத்தி ஏழின் படி நடைபெறும் பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவர் அப்படின்னு கொடுக்குறாங்க இதில் சரியானதுலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா சரியானது என்ன அப்படின்னா இதோட மொத்த உறுப்பினர்கள் இருநூத்தி அப்படின்றது கரெக்ட் அடுத்தது இதோட வாரத்துல ரெண்டு நாள் ரெண்டு மணி நேரம் குறுகிய கால விவாதம் நடைபெறும் அதுவும் கரெக்ட் அதுக்கப்புறம் சிறப்பு விவாதம் வந்து முந்நூற்றி எழுபத்தி நாலின் படி நடைபெறும் அப்படின்னு சொல்றது தப்பு சரிங்களா அடுத்தது பன்னெண்டு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுவர் அதுவும் கரெக்ட் அப்போ ஆன்சர் சி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழகத்தில் கல்வி அமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கல்வி அமைச்சர் வந்து அப்போதைக்கு காமராஜர் ஆட்சியில் இருந்திருப்பாரு அதை சி சுப்பிரமணியம் தான் வந்து கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு அடுத்தது முதல் கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்றது விதி முந்நூற்றி முப்பத்தி மூணின் படி ஒரு ஆங்கிலோ இந்தியர் நியமனம் ஒன்று ரெண்டு எதனை விவரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா அது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழகத்தோட சட்டமன்றத்தை பற்றி தான் சொல்லுது ஓகேவா தமிழகத்தோட சட்டமன்றத்தில் முதல் கூட்டம் தான் மூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடந்திருக்கும் விதி முன்னூத்தி முப்பத்தி மூணின் படி ஒரு ஆங்கிலோ இந்தியர் வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க அடுத்தது சு சுயமரியாதை திருமணம் யாரால அங்கீகாரம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அது பெரியாரோட கொள்கையாக இருக்கும் ஆனால் சிஎன் அண்ணாதுரை அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த கொள்கையை சட்டமாக ஆத்திருப்பாங்க அடுத்து மந்திரி அல்லாதோர் தீர்மானம் மாநிலங்களவையில் எப்போது விவாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா மந்திரி அல்லாத ஒரு தீர்மானம் மாநிலத்தில் எப்போது நிறைவேற்றப்படும் அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமைகள்ல அதாவது நடக்கும் சரிங்களா அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் முந்நூற்றி எழுபதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா முந்நூற்றி எழுபதை எழுதினவர் கோபாலசுவாமி ஏன் அப்படின்னா அம்பேத்கர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு நான் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை என் கையால் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவார் அதனால் கோபாலசுவாமி அந்த ஆர்டிக்கலை எழுதுவார் இது வந்து நம்மளுக்கு முந்நூற்றி எழுபது காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர்லாம் திருத்தினாங்களா அப்பயே வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அடுத்தது தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கலைஞர் மு கருணாநிதி முதல்வராக பதவியேற்றார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இதுல எது சரி தவறானது எது அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் எது அப்படின்னா ரெண்டு மட்டும் சரிங்களா ரெண்டு மட்டும் தப்பு ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம் ஆனால் அண்ணாதுரை வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த டைமில் சிஎம் ஆயிருப்பார் அடுத்து அவையை கூட்டவும் முடிக்கவும் அதிகாரம் பெற்றவர் சபாநாயகர் ஒன்று போய் பத்து உறுப்பினர்கள் இருந்தால் மட்டுமே வரைவு ஓட்டெடுப்பு நடத்த இயலும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஓகேவா இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்கிட்டாங்க சரியானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டுமே சரியானது ஓகேவா அவையை கூட்டவும் முடிக்கவும் அதிகாரம் பெற்றவர் வந்து குடியரசுத் தலைவர் சரிங்களா அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுக்க அடிப்படை உரிமைகள் முழுமையானவை இல்லை அவற்றை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் அரசுக்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெண்டுமே சரியானது தான் ஏன் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் முழுமையானது இல்லை ஆனால் அதை அரசிற்கு நிறுத்தி வைக்கிற அதிகாரம் இருக்கு எப்போன்னா நம்மளோட நம்ம இப்போ கூட பார்த்துருப்போம் thank you